ஹாய் கைஸ் இப்போ நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை விவசாய கண்காட்சியில் நிறையா வகையான அந்த மிஷின்கள்லாம் வந்து இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த நிலத்தை வந்து எப்படி வந்து நல்லா அந்த குழி தோன்றதுக்கு, ஸோ அதெல்லாம் அந்த அதுக்கெலாம் வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான வந்து ஒரு மிஷின்ஸ்லாம் வந்திருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி கொண்டு நிறையா வந்து பண்ணின்னு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த மிஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் இப்போ நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது வந்து புல்லை வந்து கட் பண்ணுறது நிறையா பார்த்துருப்பீங்க. அதிலே இது வந்து பயங்கர அட்வான்ஸாக வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ரேட்டெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுளாக தான் இருக்கும். நம்ம இப்போ வெளியே வாங்குறதுக்கும் இங்கே என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரேட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து ஒரு 1000லேருந்து 2000 வரைக்கும் அவங்க வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குற மாதிரி சொன்னாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க டேரெக்டாகவே வந்து இதை வந்து எடுத்துகிட்டு வராங்களாம், அந்த மேனுஃபேக்சரிங்லேருந்து எடுத்துகிட்டு வர்றாங்கன்னு சொன்னாங்க. ஸோ இப்போ அந்த இப்போ நீங்கள் இங்கே பார்த்துன்னு இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு லேட்டஸ்ட்டான ஒரு மிஷின்ஸு, டிராக்டர்ஸ், சின்ன டிராக்டர்லேருந்து பெரிய டிராக்டர் வரைக்கும் எல்லாமே ஒரு இயற்கை விவசாயி தான் அவங்க இங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த விவசாயத்தில் யார் யாரெல்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து பயங்கரமாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. பார்க்குறதுலேயும் சரி, நிறையா பொருளை வாங்குறதையும் சரி, ஒரு நல்ல பிளேஸாக இருந்துச்சு இந்த கண்காட்சி. வெறும் விவசாய கண்காட்சின்ட்டு நல்லா இருந்தது. இது கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடம். எல்லாருமே அட்வான்ஸான டிராக்டர்ஸும் கொடுத்துருந்தாங்க, அதை பற்றி க்ளீனாக எக்ஸ்பிளைனும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போது கீழே ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து வெறும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். கீழே வந்து இந்த இந்த முன்ன சொன்ன மாதிரி டிராக்டரு, ஸோ அந்த மாதிரி தான் வந்து கீழே இது பண்ணுறாங்க. மேலே ஓகே அப்படியே அந்த ஹால் மேலே போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த தானியங்கள்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படியே மேலே வந்துன்னு இருக்கேன். ஸோ இங்கேயே போட்டிருக்காங்க, தினகரன் விவசாயி இயற்கை முறையில் விவசாயம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் போட்டிருக்காங்க. சிலம்பரசன் நீங்கள் சாரி பெண்ணு மாதிரி இருந்தீங்களா? விக்டம் என்ன